Do not read bad books. Bad book give bad thoughts. Bad book are bad for the mind. கெட்ட கெட்ட புக்கெல்லாம் படிக்காதீங்க அப்படிங்க. ஒரு சில கெட்ட புக்கு அதெல்லாம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ, சரியா? ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பேண்டமிக் இதில். இந்த மாதிரி அப்படி ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாலாம் போட்டிருப்பாங்க புக்கில். இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்காதீங்க. அது வந்து நம்ம கெட்ட எண்ணத்தை வந்து வளர்த்தி விட்டுரும். கெட்ட புக்கு வந்து கரெக்டாக பெரியவங்கிட்ட கேட்டிங்கன்னா, எதுக்கு நல்ல புக்கு உங்களுக்கு படிக்க வேண்டிய புக்கு எது, பெரியவங்க படிக்க வேண்டிய புக்குன்னு இருக்குது. அந்த நல்ல புக்கை வந்து படித்து என்ன பண்ணும், நல்ல மைண்டை வளர்த்துக்கணுமே தவிர கெட்ட புக்கு படித்து கெட்ட மைண்டை வளர்த்திக்காதீங்கிறாங்க. அது சரி, நாம் புக்கு படித்தா தானே, அப்படி தானே? இனிமேல் தினமும் குட் ஸ்டோரி புக்ஸ்லாம் படிங்க, நல்ல விஷயம், சரியா? ஸ்டோரி புக்ஸ்லாம் சின்ன ஸ்டோரினே இருக்குது, தினமும் படிக்கிறீங்க. தினமும் இனிமேல் என்ன பண்ணுறீங்க, ஃபிஃப்த்தில் கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தர் தினமும் ஒரு ஒரு புக்கு ஒரு புக்கில் ஒரு பேஜ் படித்து காட்டணும், சரியா? வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணணும், சரியா? நீங்கள் வீயில் கூட சப்மிட் பண்ணலாம். தினமும் ஒரு பேஜ், யாரோ ஒருத்தர் இன்றைக்கி ஒருத்தர்னா நாளைக்கு ஒருத்தர், அதுக்காக ஒருத்தரே தினமும் அனுப்பக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தர் அனுப்புவீங்களா, அட்னஸ் வயசில் கூட நீங்கள் அனுப்பலாம். இன்றைக்கி ஒருத்தர் அனுப்புனா அடுத்த நாளைக்கு இன்னொருத்தர். இந்த மாதிரி ஏதோ ஒரு புக்கு, வி புக்குன்னு இல்லை, எந்த புக்கு வேணால் ஒரு பேஜ் ஆனால் படிக்கிறேன், சரியா? ஓகே, வாங்க. டு நாட் கோ கூஸ்பிங், டு நாட் ஸ்பாயில் த ஃபேர் நேம் ஆஃப் அதர்ஸ், டு நாட் கேரி டெய்ல்ஸ். டெய்ல்ஸ்னால் கதைகள்ம்பாங்க, சரியா? கூஸ்பிங்னா கிசுகிசுன்னு பேசுவாங்க குட்டியா, அவனை பாரு தூரமாக நின்று பேசுவாங்க, கால் படுற மாதிரி ஒரு சிலர்லாம் கிசுகிசுன்னு பேசுவாங்க. அவனை பாருறேன் ரொம்ப அழுக்காக இருக்கிறான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. குசுகுசு சொல்லுவாங்க, இவன் கூடையெல்லாம் சேரக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, கிண்டல் பண்ணியில் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவங்க மனசு கஷ்டப்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. என்ன பண்ணும், அவங்க இப்போ பேரை கெடுற மாதிரி போய் போய் அவன் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் அவன் கூட சேராது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எப்போவுமே கட்டுக்கடையெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுவாங்களே பொருளியை கிளப்பிவிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி ஒன்றுமே இருக்காது, அந்த பொருளி கிளப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி பொருளியெல்லாம் கிளப்பக்கூடாது, நல்ல விஷயங்கள் பேசணும், யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, சரியா? டூ மெனி மூவிஸ் ஆர் நாட் குட் ஃபார் யூ. எக்கச்சக்கமான மூவி எப்போ பார்த்தாலும், என் நேரம் பார்த்தாலும் சினிமா சீரியல், அந்த சீரியல் கில்லராக மாறிடுவோம் போகிறேன் அப்பெல்லாம். இந்த சீரியல் இன்றைக்கி பார்த்தா எப்போ பார்த்தாலும் சீரியல், அப்புறம் எப்போ பார்த்தாலும் மூவிஸ், அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, சரியா? ஒரு மூவி ரெண்டு மூவி பார்க்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு மூவி கூட பார்க்கலாம், ஆனால் அதுக்காக எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்தீங்க. என் நேரம் பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 10 மூவி பார்ப்பாங்க. ஏன், நீங்கள் ஒரு நாளைக்கு இல்லை, வாரத்துக்கு ஒரு மூவி பார்த்தா கூட போகணும், சரியா? வாரத்துக்கு ஒரு மூவி பார்த்தா போகிறோம், ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு இன்றைக்கி காகரே ஆரம்பிச்சுட்டா நைட்டு 10 மணி வரையும் நான் பார்ப்பேன்டா, மூவியாக பார்ப்பேன்டா, சீரியலாக பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பார்ப்பாங்க. உண்மையிலேயே பார்க்குறவங்களே இருக்கிறாங்க அந்த மாதிரி. இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, சரியா? பேட் மூவி டீச் யூ பேட் ஹேபிட். ஒரு சில மூவிலும் இல்லை, நல்ல மூவி எல்லாமே நல்ல மூவி இல்லை, சில கெட்ட மூவிகளும் இருக்குது. நல்லா பார்த்தா நமக்கு கெட்ட ஹேபிட்ஸ்லாம் வளர்ந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில ட்ரிங்க்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி மூவிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓ இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே அறியாமலே கெட்ட இது ஹேபிட் வளர்ந்துடும். அந்த மாதிரிலாம் பார்க்குறாரு. டு நாட் வேஸ்ட் மணி ஆஃப் த ஃப்ரீக்வன்சி மூவி. சில மூவி பார்க்குறக்க நம்ம தேவையில்லாமல் காசு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒர்க் இஸ் குட், வேலை செய்கிற நல்ல விஷயம், சரியா? ஹெல்ப் இன் த ஹவுஸ், போய் உங்கள் அம்மாவுக்கு மூவி பார்க்காம போய் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, புரியுதா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை, அதாவது வேலை வந்து செய்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மற்றவங்களுக்கு உங்கள் பெரியவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஹெல்ப் பண்ணணும், சரியா? லுக் ஆஃப்டர் யுவர் பிரதர் அண்ட் சிஸ்டர். உங்களுக்கு அப்புறம் உங்களை வேறு சின்ன பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தம்பி தங்கச்சிலாம் இருப்பாங்களே, அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரியா? என்ன பண்ணும், நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது கண்டிப்பாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். ஒரு சன்ஸ் ஒருவேளை உங்களுக்கு சிஸ்டர்ஸ் பிரதர் யாரோ தம்பி தங்கச்சி இல்லைன்னா என்னன்னாலும் அப்போயும் நீங்கள் என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஒருவேளை அண்ணன் தான் அண்ணன் அக்கா இருந்தாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஒருவேளை அதுவும் இல்லையா, நீங்கள் ஒரே பையனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் உங்களுக்கு அப்பாவுக்கு கண்டிப்பாக நிறைய வேலை இருக்கும். உங்களால் முடிஞ்ச வேலையை உங்கள் நீங்களே செய்யலாம். உங்கள் ஷூவை நீங்களே போட்டுக்கலாம், யூனிஃபார்ம் ஒரு சில யூனிஃபார்ம் அப்பா இந்த டையை கட்டி விடுப்பா அப்பா அது பண்ணு இது பண்ணுவான்னு சொல்ல வேலை வாங்காமல் நீங்களும் உங்கள் வேலையை செஞ்சுட்டு அம்மாவுக்கு கூட கழுவி கொடுக்கலாம். பாத்திரம்லாம் முன்னாடி கழுவ முடியும், நீங்கள் 5th வந்துட்டீங்க, பாத்திரம்லாம் கழுவிடலாம், கூட்டி கூட விட்டுலாம், சரியா? வீடை வந்து கூட்டுறது வந்து கூட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை தம்பி தங்கச்சின்னா அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
But gardening is a good for body and mind. Flowers make you happy. Grow and eat more vegetables. Vegetables are good for you. என்ன சொல்கிறாங்கன்னா, தோட்டம் அமைக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கிறாங்க. நாம் வந்து நம்ம தோட்டம் நிறமும் நம்ம என்ன பண்ணுவோம், குழியை தோண்டுவோமா, எடுத்து குழியை தோண்டி செடியை நட்டு தண்ணி விட்டுவோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பாடி வந்து எக்ஸசைஸ் ஆகும், நல்ல வேலை செய்யும் நம்ம பாடி. அப்புறம் அதில் செடி வந்து பூ பூத்தினா நம்ம மைண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏ நானே வச்சு, நம்மளே என்ன 1000 செடியை பட்டாலும் நாமளே வச்சு, அது சின்ன பச்சை பயிராக இருக்கட்டும் இல்லை பெரிய வேப்ப மரமாக இருக்கட்டும், நாமளே வச்சு வந்துருச்சுன்னா அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. நீங்கள் வேணால் இன்றைக்கி ப்ராஜெக்ட் அதுதான் சரியா, வேணால் பிளான்ட் வச்சு பாருங்க. ஏதோ ஒரு பிளான்ட் பெரிய மரமாக இருக்கணும், சின்ன பிளான்ட் பூஞ்செடி கூட வைக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சொல்லலாம், வா நீங்களே நினச்சி தலைஞ்சு மட்டும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க சரியா. அப்புறம் என்ன ஆகுனா, வெஜிடபிள்ஸு வைக்க சொல்கிறாங்க. நம்ம கடையிலலாம் வாங்கினீங்கன்னா மருந்து அடிச்சிருவாங்க சரியா, இப்போலாம் ஊசி குட்டி கூட பழுக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் டெக்னிக்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் முடிஞ்சளவு வீட்லேயே செடி தோட்டக்கலைன்னு சொல்லுவாங்க, மொட்டை மாடி தோட்டம்பாங்க, மாடி தோட்டம்பாங்க, மாடியில் வந்து கூட சின்ன சின்ன செடி வச்சு நிறைய வெஜிடபிள் செடியில் வளர்த்துறாங்களே, அந்த மாதிரி வெஜிடபிள் செடி நீங்களே வச்சு என்ன பண்ணணும், வளர்த்தி நீங்கள் அதில் வந்து சாப்பிடலாம். வெஜிடபிள் என்றைக்குமே உடம்பு நல்லது. யாராவது காய்கறி அண்டைக்காய் பிடிக்காது, இந்த காய் பிடிக்காது, வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அங்கேயே வந்து மூக்கை வந்து நறுக்கி விட்டுருவேன். கண்டிப்பாக காய்கறியெல்லாம் சாப்பிடணும். கீப் யுவர் பாடி கிளீன், வாஷ் அண்ட் கோம் யுவர் ஹேர், ட்ரிம் யுவர் நெயில்ஸ் அண்ட் கிளீன் டெம். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாடியை சுத்தமாக வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி நல்லா குளிக்கிறீங்க, குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், க்ளீன் வாஷ் அண்ட் கோம் யுவர் ஹேர். தலைக்கு குளிக்கணும், சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதம் கழித்து குளிக்கலாம், நமக்கு தான் லீவ் ஆச்சு, குளித்து என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கிறார். தினம் வாரத்துக்கு 2 நாளாவது குளிக்கணும், முடிஞ்சால் வாரத்துக்கு 1 நாளாவது குளிங்க சரியா, வாரத்துக்கு 2 நாள் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே அப்படிலாம் குளிக்க முடியலனா கூட பரவாயில்ல, வாரத்துக்கு 1 நாளாவது குளிக்கணும் சரியா. வாஷ் எப்போவுமே என்ன பண்ணணும், தலைக்கு குளிக்கணும். அதுவும் வெயில் காலத்தில் தலை குளித்தா நல்லது சரியா. எண்ணெய் தேய்ச்சி கூட குளிப்பாங்க தெரியுமா, வெயில் காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணணும், தலைக்கு வந்து தலைக்கு குளிக்கணும், அப்புறம் தலை குளித்தா மட்டும் பார்த்தாரு தலை சீவணும், பாய்ஸ் ஆண்டாலும் சரி கேர்ள்ஸ் ஆண்டாலும் சரி தலை சீவிக்கணும் சரியா, தலை குளித்து தலை சீவிக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ட்ரிம்னா நெயில் கட் பண்ணிக்கணுங்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து நெயில் பெருசு பெருசெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறாரு. ஏன்னு வச்சுக்கோங்க, நெயிலுக்குள்ளே நம்ம ஜெர்ம்ஸ் நம்மளும் நிறையா தொடுறோம், என்ன தான் கை கழுவுனாலும் நெயில் பெருசாகிடுச்சின்னா அதுக்குள்ளே போய் தங்கிக்கும் ஜெர்ம்ஸ்லாம், அப்புறம் நம்ம சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்புறம் என்ன, வயிற்றில் சும்மாவாக இருக்கு கிருமி, அப்புறம் நாம் சாப்பிட்ற சாப்பாட்லாம் அது எடுத்துட்டு நம்மளை வந்து பட்டினி போட்டுட்டு அப்புறம் நமக்கு சக்தியே இல்லாமல் எலும்போடும் போயிடுவோம். அப்புறம் புதுசாக எலும்பு கூடு வேணும்னா உங்களை தூக்கிட்டு போய் வச்சுக்க வேண்டியதான். அதனால் என்ன பண்ணுறீங்க, நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். அப்புறம் நெயில்ஸ் கட் பண்ணி அங்கே அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க சரியா. நெயில் கட் பண்ணால் உள்ளேலாம் அழுக்கு இருக்கும் பண்ணிங்களா, அதெல்லாம் சும்மா கை கழுவுனாவே போயிடும். நெயில் இருக்கிறதுல நல்லா தேய்ச்சி இப்போ இதுதான் நெயில்னா இடத்துல நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணும் சரியா. பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள், அவாய்ட் பேட் கம்பெனி, பேட் ஃப்ரெண்ட்ஸ், டீச் பேட் ஹேபிட், டூ நாட் ஸ்மோக் ஈவன் ஃபார் ஃபன். என்னென்னா, கெட்ட நண்பர்களை வந்து சேர்த்திக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சில பேர்லாம் டே ஒரு தடவை சிகரெட் பிடிச்சிப்பாருதா, ஒன்றும் இப்போலாம் நம்ம ஏன் இதில் போட்டுருக்கோம், நம்மளும் பிடிக்க மாட்டோம், ஆனால் இன்னும் இருக்கிறாங்க சிலர்லாம் சிகரெட் பிடிச்சிப்பாரு, சும்மா ஜாலிக்கு தான் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருவாங்க. சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்குறீங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா. அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் போய் விளையாட்டு கூட பிடிச்சிடறாருங்க சரியா, ஸ்மோக்கிங் விளையாட்டு கூட சிகரெட்லாம் பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதுவே பழகிடும், நாமளே நினச்சாலும் விட முடியாது சரியா. ஒரு தடவை பிடிச்சா பிடிச்சிருதான், பாம்பு எப்படி ஒரு தடவை கொத்துனா கொத்துனுதா, அந்த மாதிரி பெரிய பெரிய வீரியம் பாம்புலாம் கொத்துச்சுன்னா ஆள் அவ்வளோதானே. அந்த மாதிரி இப்போ மருந்தெல்லாம் குடிச்சிக்கிறாங்களே, மருந்து எடுத்து குடிக்கிறாங்களே, மருந்து எடுத்து குடிச்சிங்களே காப்பாற்ற முடியலையில, அந்த மாதிரி தான் ஸ்மோக்கும் குடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், மறுவே அதை விட்டு வரவே முடியாது சரியா. அதே மாதிரி கெட்ட நண்பர்கள் சரிக்காருங்க, இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயம் சொல்லித்தருவாங்க, பே இந்த மாதிரி இது படிதா இது பண்ணுதா அது பண்ணுதான் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேரவே சேரங்க, கம்பெனி ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்காருங்க, கம்பெனியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் குட் புக், நல்ல புக்கை படிங்க. ரீடு பைபிள் ஆர் குரான் ஆர் த பகவத்கீதா. இவ்வளோ என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிள் குரான் பகவத்கீதா இதெல்லாம் படிப்பேன் இருக்குதுல்ல அதை படிக்க சொல்கிறாங்க. பைபிள் இயேசு இவங்க, குரான் வந்து இவங்க அல்லா, பைபிள் பகவத்கீதை யார் கிருஷ்ணர் கொடுத்துரு, இந்த மாதிரி அவங்க கொடுத்துருது நல்ல விஷயங்கள்லாம் அதில் இருக்கும், அதை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈச்
ஏ குட் புக் டட் மேக் யூ குட். நல்ல நல்ல புத்தகங்கள் வந்து உங்களை சூப்பராக நல்ல பையனாக மாற்றும், நல்ல பொண்ணாக மாற்றுங்கிறாங்க. இப்போது இது நீதி கதைகள் சொன்னதில்ல, அது கூட நீங்கள் படிக்கலாம். தெனாலிராமன் கதை இருக்குது, இன்னும் நிறைய புக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போது அந்த காலத்து புக்கு நிறைய இருக்குது, கல்ச்சியல் புக்கெலாம் கூட நீங்கள் படிக்கலாம், நல்ல விஷயம் சரிம்மா. பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமி சபதம் அதெல்லாம் படிக்கலாம். அதெல்லாம் பெரியவங்க படிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சின்னதாக படிக்கணும் கூட உங்களுக்குன்னே இருக்குது. தெனாலிராமன் இருக்குது, அப்புறம் முல்லா கதைகள் இருக்குது. முல்லா கதைகளும் நல்லாயிருக்கும் சரியா, தெனாலிராமன் முல்லா கதைகள். பாரதியார் குழந்தைங்கன்னு கதைகள் இருக்காங்க, சிறுவர் கதைகள்லாம் நிறைய இருக்குது, அதை கூட நீங்கள் படிக்கலாம். நீதி கதைகள் படிக்கலாம், பஞ்சதந்திர கதைகள் படிக்கலாம். இந்த மாதிரி நிறையா புக்ஸ் வந்து நல்ல நல்ல புக்கை படிக்கணும். நான் சொன்ன மாதிரி இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நாளைக்கு ஏதோ ஒரு புக்கை எடுத்து ஒரு பேஜ் படிக்கிறீங்க சரியா, எல்லாருக்கும் ஹோம்ஒர்க். அடுத்த நாள்லேருந்து யாரோ ஒருத்தர் ஒருத்தர் தினம் தரும், என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அட்வான்ஸ் வைஸில். சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ்.